ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம குடைமிளகாயின் நன்மைகள் தான் பார்க்க போகிறோம். குடைமிளகாயில் வந்து வைட்டமின் இ, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் B6 அதிகமாகவே இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அடிக்கடி உணவில் குடைமிளகாயை சேர்த்துட்டு வாங்க, நல்ல பலன் தரும். குடைமிளகாய் வயது முதிர்வையும் தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது, அதிகமாகவே இருக்குது. அதனால் எல்லாருமே குடைமிளகாய் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம். புற ஊதா கதிர்களால் தோலில் ஏற்படும் கருமையை, சுருக்கம், வறட்சியை தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த குடைமிளகாய்க்கு இருக்குது. மறக்காமல் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வரலாம். நம்மளை வந்து உடலை வந்து பொலிவாகவும் வைக்கிறதுக்குமே இந்த குடைமிளகாய் உதவியாக இருக்குது. வயதான மாதிரி தோற்றத்தை காட்டாமல் இளமையாகவே வைக்கிறதுக்கும் இந்த குடைமிளகாய் உதவியாக இருக்குது. கண் பார்வை திறனையுமே அதிகப்படுத்துறதுக்கும் இந்த குடைமிளகாய் வந்து உதவியாக இருக்குது. கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, மாலைக்கண் பிரச்சனையினால் நிறையா பேர் அவதிப்படுவாங்க. சின்ன பிள்ளைகள்லேயே ஒரு சில பிள்ளைங்கள்லாம் கண்ணாடி போட்டுருவாங்க. அவங்க எல்லாருமே அடிக்கடி உணவில் வந்து குடைமிளகாய் சேர்த்துட்டு வரலாம், நல்ல பலன் அளிக்கும். மறக்காமல் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வாங்க, குழந்தைகளுக்குமே கொடுத்துட்டு வாங்க. மூட்டு வலி இருக்கிறவங்களுமே அடிக்கடி உணவில் குடைமிளகாய் சேர்த்துட்டு வரலாம். மூட்டு வலியையுமே நீக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. எலும்பை நல்லா பலப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது. இந்த குடைமிளகாயில் வந்து பொட்டாசியம், மெக்னீஷியம், இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. முடி உதிர்வு பிரச்சனையினால் அவதிப்படுறவங்களும் அடிக்கடி உணவில் குடைமிளகாய் சேர்த்துட்டு வாங்க. இளநரை இருக்கிறவங்க, முடி உதிர்வு, முடி வறட்சியாக இருக்கும் ஒரு சிலருக்கு, அவங்களுமே இந்த குடைமிளகாயை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம். ரொம்பவே நல்ல பலன் அளிக்கும். இந்த குடைமிளகாய் சாப்பிட்டுட்டு வர்றதுனால புற்றுநோயுமே தடுக்கிறதுக்குமே உதவியாக இருக்குது. அதனால் எல்லாருமே குடைமிளகாய் சாப்பிட்டுட்டு வரலாம். வாரத்தில் 4 நாட்கள் கூட சாப்பிடலாம், அடிக்கடி அதை சாப்பிடலாம். ரொம்பவே நல்லது தான். அதிக சத்துக்கள் உடைய இந்த குடைமிளகாயை வந்து எல்லோரும் சாப்பிட்டு பயன்பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.